வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருடாசன் அருள்தந்தை வேதாத்ரை மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புதன்கிழமை இன்றைய அருள்தந்தை வேதாத்திரை மகரிஷி அவர்கள் நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் மன அமைதியில்தான் அறிவு வளரும் என்று சாமிஜி இந்த வரி நமக்கு கொடுத்துருக்குறாங்க இதற்கான பாடல் வரிகள் அறிவை புலன்களில் அதிக நாள் பழக்கினேன் அந்நிலையில் உணர்ச்சிகள் அறிவை வென்றன அறிவை அறிவால் ஆராய துவங்கினேன் அந்நிலையிலும் புலன்களை இயக்கினேன் அறிவு அகண்டாகாரத்தில் நிலை பெற அதிக விழிப்பும் வழக்கமும் பெற்றது அறிவு புலன்களை அறிந்தது வென்றது அங்கு வாருங்கள் அமைதி விரும்புவோர் என்று சாமிஜி இந்த பாடல் வரிகள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க இன்னொரு பாடலில் மனம் புலன் உணர்வினில் மயங்கிட மாயையாம் மனமுயர் வெளியினில் மருவி தோய்ந்திட மனமுயர்ந்த அறிவனும் ஆபதம் எய்திடும் மனம் மாய என்பார்கள் மனநிலை மாற்றத்தை மனம் மாய்வதே இல்லை மனம் மெய்ப்பொருளாகி மனம் அறிவாகி மறுபிற பெய்திடும் மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே என்று சாமிஜி இந்த ரெண்டு பாடல் நமக்கு கொடுத்துருக்குறாங்க சாமி என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த உடலையே எல்லை கட்டி கொண்டு மனதை செலுத்தி வாழக்கூடிய ஒரு நிலை இது கீழ்நிலை அடுத்ததாக நம்முடைய புருவ மத்தி தலை உச்சி இதை பயன்படுத்தி வாழக்கூடிய ஒரு நிலை இதற்கு அடுத்தது அதற்கு பிறகு இந்த பெரியக்க மண்டலம் முழுமைக்கும் மனதை விரித்து நின்று வாழக்கூடிய ஒரு நிலை அதை தாண்டிய ஒரு நிலை இறைநிலையாகவே மாறி நின்று நம்முடைய மனம் உயிர் அறிவு உடல் அனைத்தையும் ஒன்றிணைத்து வாழக்கூடிய ஒரு நிலை அப்போ நம்முடைய மனம் சாமிஜி சொல்லுவாங்க கோஷ நிலைகள் ஐந்து என்று அதை அன்னமய கோஷம் மனோமய கோஷம் பிராணமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் என்று இந்த அன்னமய கோஷம் மனோமய கோஷம் என்ற அந்த இரண்டு நம்முடைய மனதை இந்த உடலையே நான் என்ற அளவில் நம்முடைய அறிவை செலுத்தி நம்முடைய சக்தியை உயிர் சக்தியை செலவு பண்ணி வாழக்கூடிய ஒரு நிலை இது அன்னமய அன்னமய கோஷ நிலை என்று சாமிஜி சொல்லுவாங்க இப்போ இந்த நிலையில் வாழக்கூடிய மக்களால் தான் இன்றைக்கு இந்த உலகத்தில் துன்பங்கள் அனைத்துக்கும் காரணம் அதை நாம் நல்லா புரிந்து கொள்ளணும் சுவாமி சொல்லுவாங்க இந்த நிலையில் வாழக்கூடியவங்க அருகுண வயப்பட்டு ஐந்து பெரும் செயல்களில் தான் வாழ முடியும் இந்த உடலையே நான் என்று மனதை செலுத்தி அறிவை செலுத்தி சக்தியை செலவு செய்து கொண்டு வாழக்கூடிய ஒரு நிலை இது அன்னமயக்கோசம் மனமயக்கோச நிலை சாமி சொல்லுவாங்க ஒரு கடலளவு நீர் இருக்குது அதில் கப்பல் விட்டால் நாம் வணிகம் செய்யலாம் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போய்ட்டு வரலாம் எல்லாம் செய்யலாம் ஆனால் அதே கடல் நீரை ஒரு கொட்டாங்குச்சி சரையில் எடுத்துக்கிட்டு அதை வச்சுட்டு நம்ம என்ன செய்யலாம் ஒரு சின்ன ஒரு பேப்பர் கப்பல் செஞ்சு அதில் விட்டு வேணால் அழகு பார்க்கலாமே ஒழிய நாம் எந்த ஒரு பலனும் அடைய முடியாதும்பாங்க வாங்க அப்போ என்ன சாமிஜி சொல்ல வராங்க இதை தாண்டி நம்ம ஆக்னை துரியம்னு வரும்போது பிராணமய கோச நிலை நம்முடைய மன பிரிகன்சி பார்த்திங்கன்னா பதிமூணு டு எட்டுக்குள்ளே இருக்கும் அப்போது இந்த புலன்களுக்கு நம்ம அடக்கம் உறுதி நுட்பம் சக்தி செயல்திறன் வந்துடும் அளவுமுறை காக்கும் அளவுமுறை மீறாது மாறாது அலட்சியப்படுத்த மாட்டோம் இந்த நிலையில் நாம் இந்த பத்து இந்திரியங்களை பயன்படுத்துவோம் இதை தாண்டிய ஒரு நிலை தான் விஞ்ஞானமய கோச நிலை பெரியக்க மண்டலம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த சக்தி நிலை அந்த காந்த நிலையில் நாம் பெரியக்க மண்டலத்தில் இணைத்து கொண்டு வாழக்கூடிய நிலை இதை தாண்டிய ஒரு நிலை தான் ஆனந்தமய கோச நிலை என்பது அது இறைநிலையாகவே நாம் மாறி நின்று நாம் வாழக்கூடிய ஒரு நிலை உயர்ந்த நிலை அப்போ அந்த ஆனந்தமய கோச நிலையில் நாம் நம்மளை முழுசாக இறைநிலையில் அந்த கும்பிரட்டில் சுத்தவெளியில் சிவத்தோடு இணைத்து கொண்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பரமாகவே மாறி நின்று நாம் வாழக்கூடிய ஒரு உயர்ந்த நிலை நம்முடைய மனம் எப்பவுமே அந்த இறைநிலை இணைப்பில் இருந்து இந்த உலக வாழ்க்கையில் நம்ம வா மனதை செலுத்தி வாழும்போது அந்த இணைப்போடு வாழும் பொழுது அதுதான் அன்பும் கருணையும் நமக்குள்ள ஒற்றெடுக்கும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிற என்னுடைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன்